It's such an amazing talents you have, Amitash. A kid who is a star, support the parents, support them, seriously, it's a big issue. And you have your mother and father who is supporting you, and they want to see you. And definitely, cinema stars, friends, and obviously Ani came and supported, and Puri is there, and Puri Molama I came in, and your goodwill around that keeps you moving forward. And definitely, it's a nice script, idle smuggling. Base pani Sarath sir, ellarme super paniranga. Obviously, ninga paaka poringa. And Amita's konjam notchu da. Konjam illa, actually vera level notchu. Eppdina na vandu en wife oda sanda pottana, en wife enga periya text amponga. Na first line padipa, last line padipa, adukku reply panuva. Ivaru enna pannuvaaru? 14th, I'm going to Hyderabad. Ordinary would be message. Sorry if you don't come, sir. Blah, 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 blah. Okay, no, first line, last line. Anything but today, I will try. Oh, sir, thank you very much. You were trying to say blah, 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 blah. So, nothing in a bad way, obviously. Towards the project, though. So, and about Arvind, actually, Nikiram Pesirkare. I was in the studio, and Puri Mulama the script. So, I was like, okay, I didn't only first song, Sitara Panno, Panone, Amitash, and the Kate, Sama Vibe, Supra, and so director actually sold a script on the Parama Edikrudam Perivisha, and Pogo, the one the Maru. சொன்னது இருக்காது சம்டைம்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் இதுல அப்படி இல்ல, என்ன சொன்னாங்களோ அது एक्चुअली அப்படியே எடுத்துட்டாங்க. அண்ட் அது ஒரு एक्चुअली ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சோ அண்ட் வேற என்ன சொல்றது தெரியல. சோ யுவன் ரெக்கார்ட்ஸ் தான் இந்த ஆடியோ வந்து ஹோல்ட் பண்ணிருக்கோம். சோ ஐ அம் ரியலி ஹாப்பி டு பீ ஹியர். Thank you very much. ரொம்ப டஃபான சிச்சுவேஷன் இப்ப நான் இருக்கேன் एक्चुअली. எனக்கு இந்த ஃபிலிம் ரொம்ப ஸ்பெஷல். மோர் தேன் த ஃபிலிம், அமிதாஷ் வந்து என்னோட ஒரு பிரதர் மாதிரி. அவன் ரொம்ப பேஷனேட்டான ஒரு பையன் ஆக்சுவலாக அவன். அண்டு கண்டிப்பாக இந்த படம் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக தரும். ப்ளஸ் சக்தி சார் சொன்ன மாதிரியே நான் சொல்லணும்னு இருந்தேன். என்னை கூப்பிட்டா பேச சொன்னால் எல்லாருக்குமே கிரீஷ் சார் மாதிரி ஒரு அப்பா கிடச்சிட்டாலே லைஃப்பில் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு அமிதாஷா அவர் பிறந்ததுலேருந்தே ஒரு ஹீரோவை தான் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மெனக்கிட முடியவே முடியாது. எல்லாருக்குமே ஒரு டயத்தில் ஒரு சின்ன ஓகே விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தோணும். பட் கடைசி வரைக்குமே அவர் இழுத்து பிடிச்சி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ கவி கிரியேஷன்ஸுக்கும் அமிதாஷுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் படத்தில் சரத் சார் கூட ஒர்க் பண்ணது, நான் அர்ஜுனா சாங்கோட பெரிய ஃபேன். சரத்குமார் சாரால் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க, சரத்குமார் சாரால் தான் அந்த பாட்டுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அவர் கூட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு சின்னதாக ஒரு தாட் இருந்தது, நம்ம எப்படி அவர் கூட கரெக்டாக இருக்குமா. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவர் எக்கச்சக்க கோரியோகிராஃபர்ஸாக பார்த்துருப்பாரு. அவர்கிட்ட போய் நம்ம என்னன்னு சொல்கிறது, நம்ம மனசில் நினச்சாலே அவருக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. அவர் கூட பழகினது எனக்கு ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தான். அவர் நான் லட்டுன்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அது ஒரே டேக்கில் பண்ணுறது வந்துட்டு சூப்பர் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் சார் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். எதை சொன்னாலுமே சார் சும்மா ப்ராம்ப்ட் பண்ணுவேன், சார் இப்படி பாருங்கள் அப்படி பாருங்கள் சொன்னால் நம்ம நினைக்காத விட பெட்டராக பண்ணி கொடுத்து சாங்கில் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. அண்டு யுவன் சார் ரொம்ப தேங்க்ஸ், அழகான ஒரு சாங் கொடுத்ததுக்கு. ப்ளஸ் வீடியோவில் வந்து ஆடினது அது ரொம்ப நாள் ட்ரீம் எனக்கு, யுவன் சாரை வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்னு. அதுவும் இந்த படத்தில் நடந்தது. அதுக்கு காரணம் அமிதாஷ், கிரீஷ் சார், எல்லாத்துக்கும் மேலே அரவிந்த். நான் ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஃபிலிம் ஒர்க் பண்ணும்போது அரவிந்த் அதில் அசோசியேட் டைரக்டராக இருந்தார். அப்போது இந்த லைன் என்கிட்ட சொல்லார், இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்ம நிறைய இடத்துல பிட்ச் பண்ணிட்டு இருந்தார் அந்த படத்தை. அதுக்கப்புறமா அது இந்த மாதிரி அழகாக வந்து முடியணும்னு ஆசை நடக்கணும் போல இருக்கு. ஸோ அது நடந்திருக்கு. ஸோ விஷிங் எவ்ரிபடி பிக் சக்ஸஸ். எல்லாரும் நல்லபடியாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.